தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கட்டுப்பாடுகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு. சென்னை சுற்றுவட்டாரத்தில் அதிக விடுதிகள் அமைந்திருக்கும் ECR OMR பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரம். நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தயாரான புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள். கடும் பனிப்பொழிவிற்கிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தின் சிம்லா மணாலியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இரண்டாம் ஆண்டில் மிகப்பெரிய வீழ்ச்சி கண்டது டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு. ஒரே ஆண்டில் 10 விழுக்காட்டிற்கு மேல் சரிவு. வழக்கறிஞர்கள் கிடைக்காததால் 63 லட்சம் வழக்குகள் தேக்கம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வேதனை. வட மாநிலங்களில் தொடரும் கடும் பனிப்பொழிவு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வடகிழக்கு பருவமழையால் சேதமான பயிர்களுக்கு நிவாரணம். 51 கோடி ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மைனர் குழந்தைகளை கவனிக்க வேண்டியது தந்தையின் கடமை. விவாகரத்து வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. புதுக்கோட்டையில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம். குற்றவாளிகளை பிடிக்க ADSP தலைமையில் 11 பேர் கொண்ட தனிப்படை அமைப்பு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராடும் இடைநிலை ஆசிரியர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷுடன் பேச்சுவார்த்தை. கோரிக்கைகள் பற்றி முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதி என்று ஆசிரியர்கள் சங்கத்தினர் தகவல். சென்னையில் 3வது நாளாக களை கட்டிய மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி. ஒப்பாரி விடுதலைக்கான பாடல்கள் களை கட்டின. உலக புகழ்பெற்ற தாகூர் தர்காவில் கந்துரை விழா கோலாகலம். வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் மினராக்கள். தமிழ்நாடு முழுவதும் 18 மாதங்களில் ரேஷன் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்ட 14,576 பேர் கைது. 13,52,00,000 ரூபாய் மதிப்புள்ள அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.